எத்தனை நேரம் அவரை பாடினோம், நம்முடைய ஜெபங்களை ஏறெடுத்தோம். இப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். நம்முடைய பாவ மன்னிப்பின் ஜெபத்தை அவர் அங்கீகரித்திருக்கிறார். நம்முடைய துதியின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். நாம் ஏறெடுத்த ஜெபங்களுக்கும் அவர் உத்தரவு அருள் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இப்பொழுது அவர் பேசுகிற நேரம். ஆண்டவரிடத்தில் சொல்லலாமா, ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணி, எங்கள் காதுகளை திறந்து, அந்த குட்டி சாமுவேல் சொன்னது போல சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லலாமா? வல்ல பிதாவே, உடைய வார்த்தை எங்களுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களை நித்திய வழியிலே நடத்துகிற அந்த நல்ல வார்த்தைகள் உம்முடைய சித்தம் செய்வதற்கு எங்களிலே துணிக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தவும், உங்களோடு கூட தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு தந்த கிருபைக்காக மாத்திரமல்லாமல், அதற்கு காரணமாயிருந்த அருமையான குருவானவர் அவர்களுக்கும், இந்த சமையலுடைய உறுப்பினர் அவர்களுக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்வேன் என்றால், என்னை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நான் இந்த காரியங்களை சொல்லி அதற்கு பின் தேவ வசனத்திலே போவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஆண்டவர் என்னை திட்டமாய், தீர்க்கமாய், தெளிவாய், மிஷினரிகளின் கல்லறை தோட்டம் என்று அழைக்கப்படுகிற பீகாருக்கு நிச்சயமாக தேதி குறிப்பிட்டு ஆண்டவர் என்னை அழைத்து செல்லும் போது, எனக்கு அங்கே உள்ள மொழியோ அல்லது அங்கே உள்ள கலாச்சாரமோ அங்கே உள்ள காரியங்களோ எனக்கு தெரியாமல், தனி மனிதனாக 1972 ஆண்டு சென்னையிலே ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு டூல் டிசைனராக நான் வேலை செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு கடந்து செல்ல தேவன் எனக்கு உதவி செய்தார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருந்து ஆங்காங்கே கனிகளை தந்து வறண்ட நிலத்தை செழிப்பானதாக மாற்றுவதற்கும், அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லா விதத்திலேயும் தேவனுடைய அன்பை போதிப்பதற்கு மாத்திரமல்ல வெளிக்காட்டுவதற்கும் பலவிதமான காரியங்களை செய்ய என்னோடு கூட தமிழகத்திலிருந்தும் வட இந்தியாவில் இருந்தும் ஆண்டவர் ஆட்களை எழுப்பி தந்தது நிமித்தமாக அநேக கல்வி சாலைகளை உண்டாக்குவது மாத்திரமல்லாமல் அநாத இல்லங்களை உண்டாக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட 1700 பிள்ளைகள் பராமரிப்பில் இருக்கும்படியான காரியத்தை செய்து ஆஸ்பத்திரிகளை உண்டாக்கி மருத்துவ உதவியோடு கூட ஆங்காங்கே சபைகளை நிறுவுவதற்கு தேவன் கிருபை செய்தார். நான் சுருக்கமாக சொல்ல போனால், இன்றைக்கு கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட இடங்களிலே ஆங்காங்கே மக்கள் கூடி ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கான வழிகளை, வாசல்களை என்னோடு கூட பணிபுரிகிற அத்தனை ஊழியர்கள் மூலமாக செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது அவரே செய்ததென்று நான் அறிக்கை செய்வேன். ஆனாலும் இன்னமும் வேலை மிகவும் அதிகமாய் பாக்கி இருக்கிறபடினாலே உங்களுடைய தொடர்ச்சியான ஜெபத்தை எங்களுக்கு தரும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த ஆலயத்தின் மைதானத்தில் 3 நான் பேசின ஞாபகம் எனக்கு வருகிறது. அந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை காண கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேச கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாசிக்க கேட்ட வார்த்தையில ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு முன்னதாக வைக்கும்படியாக தேவ ஆவியானவர் என்னை இந்த காலை வேளையில உற்சாகப்படுத்தினார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:1 வசனத்துல நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். வேதம் உங்களையும் என்னையும் பார்த்து பெரிய ஒரு அறை கூவல் கொடுக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். கட்டப்பட்டிருக்கிற பவுல் ஆண்டவருடைய அதிகாரத்தோடு தன்னுடைய ஆத்தென்டிசிட்டி என்று சொல்வார்களே, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதமான அதிகாரத்தோடு கூட சபையை பார்த்து சொல்கிற ஒரு பெரிதான ஆலோசனை
பெரிய புத்தி என்று சொல்கிற இந்த காரியத்தை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள தேவன் இந்த காலை வேளையில நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்தார், எப்படி அழைத்தார் என்கிற கேள்விகளுக்கு நீங்களும் நானும் தெளிவான பதிலை வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களிலே புரட்சிகரமாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. ஒருவேளை நம்முடைய தவறான வழிகளிலிருந்து நம்மை திருப்புவதற்கும் அது போதுமானதாக இருக்கலாம். இந்த கால வேளையில எப்படி ஆண்டவர் அழைக்கிறார், எப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார், எதற்கு அழைக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து நான் கொஞ்சம் பேசுவேன் என்றால், உங்களுக்கு புரியும்படியாக நான் பேசுவேன் என்றால், நீங்கள் இந்த செய்தியின் சாரத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக இவைகளை உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். எப்படிப்பட்ட ஆண்டவர், எப்படி அழைக்கிறார் என்று முதலாவது பார்க்கலாம். எதற்காக அழைக்கிறார் என்று அதோடு கூட சேர்ந்து பார்க்கலாம். எப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார் என்றும் இணைத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக ஐந்து முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இங்கே ஒரு அழைப்பை கொடுக்கிறதை, எல்லாருக்கும் கொடுக்கிறதை இங்கே பார்க்கலாம். 13வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம், லூக்காளுதன சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இங்கே ஒரு அங்கலாய்க்கும் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன? எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதற்கு அழைக்கிறது போல நான் உன்னை கூவி அழைக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த பகுதிகளிலே நீங்கள் கோழி வளர்க்கிறதை கிராமத்தில் போய் பார்த்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தன்னை கழுகுக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்கலாம். கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளை பறக்காட்டுவது போல நான் உன்னை பறக்காட்டினேன் என்று சொல்கிறார். கழுகு தன் குஞ்சுகளை தன் சிறகின் மேலே வைத்து அது சுமப்பது போல நான் உன்னை சுமந்து கொண்டேன் வந்து என்று சொல்கிற அந்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் தன்னை இன்னமும் ஆழமான அன்பை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கோழியோடு கூட ஒப்பிட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த பார்க்கிறார். கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்கிறேன். விஞ்ஞான ரீதியில கோழியின் சத்தத்தை வைத்து அது என்ன செய்ய விரும்புகிறது என்பதை ஆராய்ந்த வல்லுநர்கள் நான்கு விதமான சத்தத்தை கோழி எழுப்புகிறதாக கண்டறிந்திருக்கிறார்கள். கோழி தன்னுடைய குஞ்சுகளை குறித்து சொல்லுகிற அந்த சத்தத்தின் அடிப்படையில் பல கோழிகளை பல நாடுகளிலே சென்று அது மேல் நாடாக இருக்கலாம், அல்லது அது வெப்பம் நிறைந்த இந்தியாவை போன்ற நாடுகளாக இருக்கலாம், குளிர் பிரதேசமாக இருக்கலாம், எங்கிருந்தாலும் ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை சேர்த்து கொள்வதற்கு நான்கு விதமான சத்தத்தை எழுப்புகிறதாக சமீபத்தில் வல்லுநர்கள் கண்டு அறிந்து அதை உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய சத்தத்தை வைத்தே அது என்னதற்காக கூப்பிடுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நான்கு விதமான சத்தத்திலே முதலாவது, எங்கேயாயிலும் கோழி இரையை காணும் போது, வாருங்கள் என் பிள்ளைகளே, வாருங்கள், உங்களுடைய போஷிப்புக்காக இங்கே ஆகாரம் இருக்கிறது, நான் என் விரல்களினால் கிண்டி அதிலே உங்களுக்கு புழுக்களையும் ஆகாரத்தையும் இங்கே வைத்திருக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லுகிற அந்த ஒரு சத்தத்தை எழுப்புகிறது. இரண்டாவதாக கோழி ஒரு சத்தத்தை எழுப்புகிறதாம். என்ன? ஒரு பருந்து வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆபத்து வருகிறது, பிள்ளைகளே என் செட்டைகளின் கீழே வந்து அடைந்து கொள்ளுங்கள், நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பாதுகாப்பான எனக்குள் நீங்கள் அடைக்கலம் புகுந்து விடுங்கள் என்று அது கூப்பிடுகிறதாம். கவனியுங்கள். மூன்றாவதாக அது ஒரு சத்தத்தை எழுப்புகிறது. என்ன?
இருள் சூழும் நேரத்தில் சந்தியா என்று சொல்கிறார்களே, இரவும் பகலும் சந்திக்கிற அந்த நேரத்தில் இருள் பூமியை மூடும் போது அது ஒரு சத்தம் இடுகிறது. என்ன இடுகிறது? இருள் வந்து விட்டது, நீ வெளியே இருந்தால் அது உனக்கு என்ன நேரிடும், எப்படி போவாய், பாதை தெரியாமல் நீ மாட்டிக்கொள்வாய், ஆகையினாலே வந்துவிடு, என்னுடைய செட்டைகளின் மறைவிலே வந்துவிடு என்று அது கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை அது எழுப்புகிறதாம். இவைகளெல்லாம் ஒருவேளை கிராமப்புறத்திலே வாழ்ந்தவர்கள் அல்லது இங்கேயும் வீடுகளிலே கோழி வைத்திருக்கிறவர்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். கோழி முட்டையின் மேலே அடைகாத்து தன்னுடைய குஞ்சுகளை வெளியே நடத்தி செல்கிறதை உற்று கவனித்திருக்கிறவர்கள் அது வித்தியாசமான சத்தத்தை உண்டாக்குகிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இவைகளை குறித்து ஆண்டவர் தன்னோடு கூட ஒப்பிட்டு சொல்கிறார், என் பிள்ளைகளே என்னை நீ வெறுக்கிறாய், நான் உன்னோடு கூட பேச வேண்டும் என்று வாஞ்சித்த போது நீ கல்லெறிகிறாய், உனக்கு பிரியமே இல்லை, என்னுடையவர்களை என்னுடைய தீர்க்கதரிசிகளை நீ வெறுத்து விட்டாலும் கூட. What a God we have, please understand. ஐயா, அனுப்பப்பட்டவர்களை கொலை செய்கிறவனை பார்த்து நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன், உன்னை போஷிக்க விரும்புகிறேன், உனக்கு வரும் ஆபத்தை நான் உனக்கு உணர்த்து வைக்க விரும்புகிறேன், நீ எனக்குள்ளே அடைக்கலம் கொடு என்று, அடைக்கலம் கொள் என்று யாராயிலும் சொல்வார்களோ. இந்த காலை ஆராதனையில எப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று நினைத்தால் எத்தனை நன்றியறிதல் உள்ளவர்களாக மாறுகிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், நீ எத்தனை துரோகம் செய்தாலும். ஒரு தமிழ் பாடலை இப்படியாக பாடுகிறது வழக்கமல, கள்ளன் என்றும் தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டிரே, எத்தன் என்னை உத்தமனாக்க தத்தம் செய்த என் ஏசையா, எத்தனைதான் துரோகம் நான் செய்தேன் அத்தனையும் நீ மன்னித்தீ, ரத்தம் சிந்த வைத்தேனேன் அத்தனையும் பாவமல்லோ, கர்த்தனேவும் அன்பு கீடாய் தத்தம் செய்தே நின் சேவைக்கே, உள்ளம் எல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ நைக்கையிலே. கள்ளன் என்றும் தள்ளிடாதபடி, துரோகி என்றும் தள்ளிடாதபடி மீண்டும் என்னுடைய பாதுகாப்பை வாஞ்சிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. என்னை போஷித்து என்னை திருப்தியாக்க வல்ல நல்ல ஆண்டவர் உண்டு. வரும் இருட்டை எனக்கு முன் குறித்து வந்துவிடு, ஆபத்து உனக்கு நெருங்கும் முன்னதாக வந்துவிடு, வழி தெரியாமல் நீ தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கெஞ்சி மன்றாடுகிற ஒரு நல்ல மேய்ப்பர் நமக்கு உண்டு. கவனியுங்கள், நான்காவது ஒரு சத்தத்தை இது எழுப்புகிறது, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் I was so fascinated with that revelation. நான்காவது அது ஒரு சத்தத்தை எழுப்புகிறது. அது என்ன சத்தத்தை எழுப்புகிறதா,
அதுக்கு கோழி குஞ்சுகள் அந் தன்னுடைய சிறகுகளின் கீழே அங்கேங்கே ஓடி திரிவது அதுக்கு இன்பமாயிருக்குமாம். The hen itself enjoys the fellowship. அங்கேங்கே ஓடி திரியும் போது உண்டாகிற ஒரு ஒரு கூதுகலத்தை அந்த கோழி விரும்புகிறதுனால என்ன செய்யுமா? ஆபத்து வராவிட்டாலும், இருள் சூழாவிட்டாலும், ஆகாரம் இல்லை என்றாலும் அது பிள்ளைகளை கூட்டி அந்த அடைந்து கொள்ளுங்கள். நீங்கள் அங்கே அசைவாடுகிறது எனக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது என்று. ஐயா, உன் ஆண்டவர் நீர் அவரோடு கூட உலாவுவதை விரும்புகிற ஆண்டவர். ஆகையினால்தான் குளிர்ச்சியான வேளையிலே, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளோடு உலாவ வந்த தேவன் அன்றைக்கு அவனை காணாத போது அங்கலாய்க்கிறார், ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? He looks for your fellowship. He looks for உன்னத பாட்டிலே எழுதுகிறது, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ரூபவதியே, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். I cannot be happy without understanding, knowing your voice. இத்தனை நல்ல ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்புக்கு உன்னையும் என்னை அழைக்கிறார். ஏன் முதலாவது அழைக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி அழைக்கிறார் என்பதை சொன்னேன், வருந்தி அழைக்கிறார். எத்தனை தரமோ, that is a beautiful word, எத்தனை தரமோ உன்னை கூட்டிக்கொள்ள சேர்த்துக்கொள்ள ஆவலா இருந்தேன். ஆனால் வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ்? என்னையா மறுமொழியாக வருகிறது? உனக்கு மனதில்லை. யூ ஜஸ்ட் நெக்லெக்ட் மை கால். என்னுடைய அழைப்பை நீ உதறி தள்ளிவிடுகிறாய். உன்னுடைய பாதுகாப்புக்காகத்தான் கூப்பிடுகிறேன், உன்னுடைய போஷிப்புக்காகத்தான் கூப்பிடுகிறேன், உன்னை வழிநடத்தும்படியாகத்தான் கூப்பிடுகிறேன். அழகாக ஒரு பாடலை பாடினோம். என்ன பாடினோம்? கடிவாளத்தினாலும் வாரினாலும் திருப்பப்படாத குதிரையை போல, கழுதையை போல இருக்க வேண்டாம், கோவேறு கழுதையை போல இருக்க வேண்டாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று கெஞ்சுகிற ஆண்டவர். ஆனால் மக்களுக்கு மனதில்லை. அவர் கூப்பிட்டு நான் என்ன போறது? அவருடைய அழைப்புக்கு நான் என்ன செய்வது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அனுப்பப்பட்டவர்களையெல்லாம் கொலை செய்திருந்தாலும் அவருடைய அங்கலாய்ப்பில் கொஞ்சம் கூட பாதிப்பில்லை. வா வா. இன்றைக்கு வாழ்க்கையிலே ஏதோ ஆலயத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரின் செட்டைகளுக்குள் வந்தீர்களா? பாதுகாப்பும் அந்த ரட்சிப்புக்குள் வந்தீர்களா? பெரிய வெள்ளம் வரப்போகிறது, பேழைக்குள் வாருங்கள் என்று நோவா அழைத்த போது ஒருவரும் வரவில்லை. வரப்போகிற அழிவுக்கு தப்பிக்கொள்ளும்படி உன்மேலே பறந்து பறந்து உன்னை தூக்கி கொண்டு உன்னை கொன்றுவிட பார்க்கிறான் அந்த சாத்தானுக்கு தப்ப முடியாக, நான் உனக்கு தரும் அந்த பாதுகாப்புக்குள் ஓடி வந்துவிடு என்ற போது உலக சிநேகம், உலகத்தின் மயக்கம், பிசாசின் தந்திரங்களுக்கு நீ மாட்டப்பட்டு நீ ஓடிக்கொண்டிருந்தாய். இந்த இங்க ஆலயத்திலே வந்திருக்கிற யாராயிலும், தங்கச்சி தம்பி, உன் தாய் தகப்பனுக்காக ஒருவேளை நீ வந்திருக்கலாம், ஒருவேளை ஏதோ இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரீச்சர் வந்திருக்கிறார் என்று வந்திருக்கலாம், அல்லது வேற வழி இல்லாமல் வழக்கமாக ருட்டீனாக டியூன் பண்ணப்பட்டு விட்டது நம்முடைய வாழ்க்கை. காலையில் போகணும், அன்னைக்கு போய் ஆலயத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் இறைச்சி சாப்பிடணும். அது கிறிஸ்தவர்களுக்கு உண்டாயிருக்கிற ஒரு பெரிய காரியம். ஞாயிற்றுல வந்துன்னா ஆலயம் போக வேண்டியது, அதுக்கப்புறம் நல்லா நல்லா இறைச்சி வச்சு சாப்பிட வேண்டியது என்கிற அந்த டியூன் பண்ணப்பட்டதினால் வந்திருக்கிறாயோ? ஆண்டவர் நான் கேட்கிறார், எத்தனை தரம் உன்னை அழைத்தேன், எத்தனை தரம் உன்னை அழைத்தேன், ஓடிவிடாதே ஓடிவிடாதே. உன்னோடு கூட நான் சஞ்சரிக்க விரும்புகிறேன், உன்னோடு கூட நான் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன் என்று அன்பின் ஆண்டவர் உன்னை அழைக்கும் அழைப்பின் சத்தத்தை தள்ளிவிட மனதாய். There is a group of people just neglect the call. They just neglect, ignore. அதை தள்ளிவிடுகிற மனதில்லாதிருக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டத்தையும் காண்பிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம்
மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி ராஜா தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். நான்காவது வசனம், அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரர்களை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கும் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். The first group just ignore the call. The second group is despising God's call. Raja, இவங்களுக்கு யாரை அழைத்திருப்பான்? தனக்கு தெரிந்தவர்கள் தான். இவர்களெல்லாம் அவருக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், உறவுக்குள் வந்துவிட்டவர்கள், பழக்கத்திற்கு வந்துவிட்டவர்கள். தனக்கு வேண்டியவர்களுக்கு தான் அழைப்பு கொடுத்தான், அவர்களுக்குத்தான் விருந்தையும் ஆயத்தம் பண்ணினான். ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்களை விருந்துக்கு மீண்டும் ஒரு அழைப்பு. இது யார்? முதல் கூட்டம் அவருடைய பாதுகாப்புக்குள்ளேயே வராத ஒரு கூட்டம், இதுவரை சத்தத்துக்கு செவியே கொடுக்காத கூட்டம். இந்த கூட்டம் ஏதோ உறவை உண்டாக்கி கொண்டிருந்தது, அவரோடு கூட உறவு வைத்திருந்தது. அவருக்கு தெரிந்தவர்களாகத்தான் இருந்தார்கள், அவர்களுக்கு வேண்டியவராகத்தான் இருந்தார்கள். இப்பொழுது அழைப்பு வருகிறது. இந்த அழைப்பு இரண்டாவது உயர்ந்த உன்னத அழைப்பு. எதற்கு? நான் உண்டாக்கி இருக்கிற அந்த விருந்திலே பங்கு பெறுங்கள் என்றுதான் ஆண்டவர் அழைக்கிறார். Come, enjoy the banquet which I have prepared for you. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட எல்லாவற்றையும் சுதந்தரிப்பதற்கு வாருங்கள் என்று ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கவனியுங்கள், இந்த கூட்டத்தை கொஞ்சம் பாருங்கள். இவர்கள் ஏன் இந்த அழைப்பை உதாசீனம் படுத்தினார்கள்? ஏன் இந்த அழைப்பை அசட்டை பண்ணினார்கள்? Why they despised the call? Because they have a different priority. அவருடைய வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை முக்கியத்துவப்படுத்தாதபடி அவருடைய வாழ்க்கையெல்லாம் வயலுக்கும் வியாபாரத்திற்கு மாத்திரம். நல்லா கவனிங்க, இன்றைய உலகம் ஹவு டு மேக் மணி என்கிறதுல தான் அதிகமாக சுழண்டு கொண்டிருக்கிறது. அது அரசியல் உலகமாக இருக்கட்டும், அது ஆவிக்குரிய உலகமாக இருக்கட்டும், இப்படித்தான் போய்கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத காலத்தில் நீங்களும் இருக்கிறேன். ஹவு டு மேக் மணி, ஹவு டு அமேஸ் வெல்த், வி ஆர் கேரிட் அவே பை திஸ். நாம் இவைகளினாலே இழுப்புண்டு போய்கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏராளமான வசதிகள் வந்தால் நாம் இளைப்பாறலாம் என்று சொல்லுகிற ஒரு பொய்யான ஒரு மாயத்தை சத்துரு நமக்கு முன்னதாக போட்டிருக்கிறான். ஏராளமாய் இருந்தால், ஏராளமாய் வசதிகள் இருந்தால், ஏராளமாய் எல்லாம் இருந்தால் நாம் இளைப்பாறலாம் என்று நினைக்கிறான். நான் உங்களை கேட்டு பார்க்கிறேன், We think the technological advancement has brought us rest. No, it brought more stress in my life. எல்லாம் மேலே பார்த்து, அது பார்த்து, இது பார்த்து, அப்படி போட்டு இது போட்டு எல்லாம் பண்ணால் உடனே எல்லாம் கிளீனாக ஆயிரும் என்று நினைக்கிற ஒரு மாயையான உலக, அந்த நவீன மயமாக்கப்படுகிற காரியத்தில் நாமும் இழுக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறோம். கவனிங்கள், முன்னாலே அம்மாமார் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு பட்ட பாடு நமக்கு தெரியும். நான் இருக்கிற பீகாரில் நிலக்கரியை அவர்கள் பற்ற வைக்கிறதுக்குள்ளே பட்டுகிற பாடை நான் பார்த்துருக்கிறேன், நானும் பட்டிருக்கிறேன். விறகை பற்ற வைக்கிறதுக்கு படுகிற பாடு அவர்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு மண்ணெண்ணெய் ஸ்டவ் வந்தது, கேஸ் ஸ்டவ் வந்தது, திருக்கினால் இப்பொழுது 2 minutes நீடுல் வந்து விட்டது. ஆனாலும் காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள படுற பாடு. நான் சிறுவனாக இருக்கும்போது என் தாயார் டீச்சராக இருந்தார்கள். நாங்கள் 5 பிள்ளைகள், நான் மூத்த பையன், எனக்கில 4 தங்கைமார். 5 பிள்ளைகளையும் தயார் செய்ய வேண்டும், அவர்களும் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும். அவர்கள் வேலை பார்த்த பள்ளிக்கூடமோ 8:45
டீச்சர்ஸ் கையெழுத்து வைக்கணும். 8:46 போனால் எழுதி கொடுக்க வேண்டும். எங்களுடைய வீடு கொஞ்சம் தூரத்தில் இருந்தது, ஆகையினால எங்கள் அம்மா வேகமாக ஓடி போகிறத நான் பார்த்துருக்கிறேன். அது மாத்திரமல்ல, போகிற வழியில் ஒரு சந்து வழியாக போக வேண்டும், எதிர்த்தால் போல் மாடுகள் வந்து விட்டால் எங்கள் அம்மா எத்தனையோ தடவை பள்ளிக்கூடத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார்கள், வழியிலே மாடு வந்து விட்டது, அதனால் ஒரு நிமிடம் பிந்தி விட்டது என்று. அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் அவர்கள் வேலை செய்திருந்த போதிலும் 5 பிள்ளைகளையும் தயார் செய்து அவர்களையும் இழுத்து கொண்டு எங்களுடைய மத்திய ஆகாரத்தை உண்டாக்கிவிட்டு இழுத்து கொண்டு போன அந்த நாளையும் பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு பிள்ளை நர்சரி போனதுனாலே முழு குடும்பமும், ஒருத்தன் டை எடுக்க, ஒருத்தன் ஷூ எடுக்க வேண்டியிருக்கு, ஒருத்தன் சாக்ஸ் போடு, அதை எடுப்ப, வாட்டர் பாட்டில் எடுத்து, ஐயோ ஐயோ, காலையில் வீட்டுக்கு ஐயரை கேட்டு பாருங்க, அவர் எங்கேயாவது விசிட் போயிருந்தாருன்னா அவர் பட்டாரு பாடு. ஹாரிபிள் லைஃப். வி திங்க் வி ஹவ் கம் டு எ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். நோ சார், வி ஆர் மோர் ஸ்ட்ரெஸ்ட். டுடேஸ் சொசைட்டி இஸ் மோர் ஸ்ட்ரெஸ்ட். இன்றைய உலகம் மிகுந்த இழுப்புக்குள்ளே, மிகுந்த அழுத்தத்துக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நினைத்தோம் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணினால் நல்லதுமாக இருக்குமே என்று. எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்து விட்டது, பிச்சைக்காரன் கையிலையும் செல்ஃபோன் வந்து விட்டது. ஆகையினால இப்பொழுது இந்த செல்ஃபோன் படுத்துகிற பாடு எல்லாரையும் டான்ஸ் ஆட வைத்திருக்கிறது. மனைவி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேட்குறா, எங்கே இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க. வாட்ச் டாக் மாதிரி பின்னாலே போகிறா. 5 மணிக்கு தான் ஆஃபீஸ் முடிஞ்சிட்ல, இன்னும் வரலையே, எங்கே இருக்கிறீங்க. முன்னாலெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டோம், இப்போ எடுத்துக்கிட்டு எங்கே இருக்கிறா, எப்படி மாறிவிட்டது பாருங்கள். நாம் நினைக்கிறோம் நவீனமயமானால் எல்லாம் சரியாகிவிடும் என்று. ஒரிசாவில் ஒரு ஆதிவாசி மனுஷன் மீன் பிடித்து மரத்திலே சாய்ந்து இளைப்பாறி கொண்டிருந்தான். அந்த வழியாக வந்த ஒருவர் சொன்னார், என்னப்பா எல்லாம் இன்றைக்குரிய மீன் பிடித்தாவிட்டது, நான் இளைப்பாறுகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அவர் வந்தவர் சொன்னார், டேய் இன்னும் கொஞ்சம் மீன் பிடிச்சா, அவன் கேட்டான், இன்னும் கொஞ்சம் மீன் பிடிச்சா என்ன செய்யணும், நீ நைலான் நெட்டு வாங்கலாமே. நைலான் நெட் வாங்கி, அவன் கேட்டான், அதற்கு பிறகு நீ ஒரு போட் வாங்கலாமே. ஓகே, இன்னும் மீன் பிடிச்சா என்ன செய்யறது. அதுக்கு பிறகு அவன் சொன்னான், மோட்டர் போட் வாங்கலாமே என்று சொன்னார். அவர் என் மணி கேட்டான், அப்படின்னா இன்னும் நிறையா மீன் பிடிச்சி 10 போட் வச்சுக்கிடுவேன், உங்ககிட்ட 20 ஆட்கள் வேலைக்கு இருப்பாங்க, நீ பெரிய முதலாளி ஆயிடுவேன், அதுக்கு பிறகு நிறைய பணம் சம்பாதிச்சு, அதுக்கு பிறகு நல்லா இளைப்பாறலாம். அவன் சொன்னான், அதெல்லாம் இல்லாமல் இப்போமே ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். Without doing all these things, I can rest now. நமக்குள்ள ஒரு பெரிய வியாபாரம் வயல், அதுதான் நமக்கு ப்ரையாரிட்டியாக மாறி போனதுனால அடிக்கப்பட்டு ஆயத்தமாக இருக்கிற விருந்து அலட்சியம் பண்ணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் அந்த காலை வேளையில் அவங்களை அழைக்க வந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்பதிலே நீங்களும் அடக்கம் என்பதை மறந்து போவார்கள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாவத்தை சுமந்துக்கிட்டு இருக்கவனுக்கு மட்டும்தான் இல்லை, இட் இஸ் ஃபார் ஆல். வாருங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அங்கே உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. என் நுகம் எளிதானது லகுவானது என்று சொல்கிற நல்ல மேய்ப்பர் இன்றைக்கு காலை ஆராதனையில், இஃப் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட் பை யுவர் லைஃப், இஃப் யூஆர் really pressed by your life, pressed hard in every direction, here is a call for a good rest. Vaappa vandu yan kuda manamagichiya irundhu ennodu kuda munnalalla kaalaiyil endrichi vedam vaasithu mulangala ninnu rendu paatta paadi aandavara thudichi konjam vasanatha vaasichi aandavar enna solraarnu konjam or note la eli vekkiradha ipo poi ipo namma enna theriyuma namma bible vaasikkalanla solla bible vaasikkrom ana thanga vasana calendar la vaasikkrom அதுலேயும் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு வசனம் போட்டிருக்கு. அவசர அவசரம் போகும்போது என்ன வசனம், நீ போகும் இடமெல்லாம் அவன் கூட இருப்பார், பார்வாண்டவர் போதும், அது போதும். அதுக்கு பிறகு திரும்பி வரும்போது மறுபடி நமக்கு வேற டயர்டாக வந்து விடுகிறோம். தேவனோடு கூட சஞ்சரிக்கும் காலங்களெல்லாம் கடந்து போய்விட்டது. இளைப்பாறவா, இளைப்பாறவா, கம். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கூப்பிட்டார், வாருங்கள் சற்றை இளைப்பாறும்படியாக கடந்து செல்வோம். இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற சிலர் அநேக காரியங்களினாலே மார்த்தாளை போல தேவையில்லாத கவலையெல்லாம் எடுத்து போட்டு வைத்து கொண்டு அப்படியா இப்படியா அப்படியா இப்படின்னு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களோ. ஆண்டவர் சொல்கிறார், மரியாள்
தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, கம் டைன் வித் மீ, என்னோடு கூட இளைப்பாரவா, என்னோடு கூட உட்கார்ந்து என்னுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளவா என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். விட்டு பாருங்கள், விட்டு பாருங்கள். ஒரு சகோதரன் பழனியிலே வந்து என்னை சந்தித்தார். அவருடைய மகளுக்கு அட்மிஷனுக்காக அங்கே இங்கே அங்கே ஓடுவது இங்கே ஓடுவதும் அவனை பார்ப்பதும் இவனை பார்ப்பதும் டயோசிஸின் கவுன்சிலை பார்க்கிறதும் சினாட் மெம்பரை பார்க்கறதும் பிஷப்பை பார்க்கறதுமாய் ஓடிக்கொண்டே இருந்தார். தன்னுடைய மகளுக்கு ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று கடைசியாக என்னை பார்க்க வந்தார். நான் வந்த உடனே கேட்டேன், நீ எத்தனை நேரம் முழங்கால் போட்டாய்? அப்போ தான் அவருக்கு, ஐயோ ஆமாம் நான் செய்யலை, நான் சொன்னேன் முழங்கால முடக்கு. அவனையும் இவனையும் பார்க்கறதை காட்டிலும் தெய்வமே என்று விழுகிறது நல்லது, போங்கன்னு சொன்னேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணார், நல்ல வேலைக்கு நீங்கள் சொன்னீங்க அண்ணே, நான் ஆண்டோடு பாதத்தில் போனேன், என் மகளுக்கு ஆண்டோடு இடத்த கட்டலிட்டா. வி ரன் அரவுண்ட், வி கோ அரவுண்ட், வாட் ஃபார், வாட் ஃபார், ஜஸ்ட் டு ஹாவ் சம் ரெஸ்ட். பட் காட் இஸ் காலிங் யூ ஃபார் ரெஸ்ட். தேவன் உன்னை அன்போடு கூட அழைக்கிறாள், வா வா, நான் உனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கேன். இவர்கள் யார்? உறவிலே இருந்தவர்கள்தான். இவர்கள் யார்? கிறிஸ்துவை அறிந்தவர்கள்தான். இவர்கள் யார்? கிறிஸ்துவுக்கு தங்களை விட்டு கொடுத்திருந்தவர்கள்தான். இவர்கள் யார்? கிறிஸ்துவை புரிந்து கொண்டவர்கள்தான், அவருக்கு நெருங்கினவர்கள்தான். ஆனால் நேரம் வரும்போது தர் பிஸ்னஸ், தர் ஃபீல் பிகம் த ப்ரையாரிட்டி. உன் வாழ்க்கையில் எதற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் எதற்கு முதலிடம் கொடுத்து வாழ்கிறீர்கள்? ஆண்டவர் சொன்னார் அல்லவா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் தைரியமாக சொல்ல முடியுமா, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே எதற்கு முன்னிடம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முன்னிடம் கொடுத்திருக்கிறேன் என்று தைரியமாக சொல்ல முடியுமா? இல்லாவிட்டால் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், கம் கம். அவர்கள் என்ன செய்தார்களாம்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 6வது வசனம். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி, ஒரு நேரம் வேலைக்காரன் அனுப்புனா கேட்கல, மறுபடியும் வேலைக்காரன் அனுப்புறார், மறுபடி 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 உன்னை இடத்துல களைத்து போகாமல் உன்னை எப்படியாயிலும் கொண்டு வந்து வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிற உன் நல்ல ராஜா. இன்னொரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அவனையும் ஆண்டவர் அழைத்தார். எதற்கு அழைத்தார் என்பதை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம், அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, 2வது வசனம், 3வது வசனம், 1வது வாசிக்கலாம். அதற்கு ஸ்தேவான், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரில் குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசப்பத்தோமிய நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. இங்கே ஒரு மனிதனுக்கு அழைப்பு வருகிறது. நல்லா கவனிங்கள். இந்த மனிதனை குறித்து நாம் அநேக பிரசங்கங்களை கேட்டிருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். எதற்கு அழைத்தார் என்பதை பின்னதாக நாம் பார்க்கலாம். 12வது அதிகாரம் ஆதி ஆமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அது 2வது வந்த அழைப்பு. முதல் வந்த அழைப்பை குறித்து இங்கே பார்த்து விட்டோம். 2வது வந்த அழைப்பை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 12வது அதிகாரம் ஆதி ஆமம், 12வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன்னை எதற்கு அழைக்கிறேன், நீ இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதமாக மாறிவிட வேண்டும் என்று ஆபிரகாமே நான் உன்னை அழைக்கிறேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நல்லா கவனிங்க.
ஆகையினால் தான் நான் அப்போ சில 7வது அதிகாரத்தை உங்களுக்கு காண்பித்தேன். ஆண்டவர் இந்த அழைப்பை தான் அழைத்தார், நீ இங்கே ஓரமாய் ஒதுங்கி இருக்கிறாய், நீ என்னை அறிய வேண்டும் என்று விரும்புகிறது மாத்திரமல்ல, நான் உனக்கு தரிசனமாகி உன்னை கொண்டு முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறது என்னுடைய திட்டம். ஆகையினால் நான் ஒன்று செய்கிறேன், என்ன செய்கிறேன், வா நான் காண்பிக்க தேசத்துக்கு போ என்று மெசபத்தோமியா நாட்டில் இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு காட்சி அளித்தார். உங்கள் வேதாகமத்தில் பின்னதாக உங்களுக்கு ஒரு வரைபடங்கள் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மேப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் உங்களை திருப்ப சொல்கிறேன். வேத புஸ்தகம் வைத்திருக்கிறவர்கள் உங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிற முதல் வரைபடத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள் என்று ஒரு படம் இருக்கிறது, த கண்ட்ரீஸ் வேர் ஏப்ரஹாம் டிராவல் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு மேப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் ஊர் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். உங்களுடைய வலது பக்கத்தின் ஓரத்தில் கார்னரில், வலது பக்கத்தின் கீழ் கார்னரில் ஊர் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அதுதான் ஆபிரகாம் இருந்த இடம். அவனை ஆண்டவர் கானானுக்கு அழைத்தார். கானான் அதற்கு நேர உங்களுடைய இடது பக்கத்தில் இங்கே இருக்கிற இடம். ஆனால் காரான் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். காரான் அந்த நதி பக்கத்திலே போனீர்கள் என்றால் மேலே இருக்கிறது. நன்றாக கவனித்து பாருங்கள். உங்களுடைய மேப்பில் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் கொஞ்சம் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த மேப்பில் காரான் இங்கே இருக்கிறது, ஊர் இங்கே இருக்கிறது, காரான் இங்கே இருக்கிறது, கானான் இங்கே இருக்கிறது. ஆண்டவர் அவனை அழைத்த தேசம் எது சொல்லுங்க? கானான். ஆனா இவன் எங்க போயிட்டான்? கானானுக்கு போறது போல காரானுக்கு போய்விட்டான். நல்ல கவனிங்க. தண்ணி வளமா இருக்கிற திசையா பார்த்து டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு போகல. அழைப்பை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டது உண்மைதான். அழைப்பை ஏற்றுக்கொண்டு உலகத்துக்கே ஆசீர்வாதமாக வேண்டுவது விண்மைதான். ஆனால் கூட அவன் போய்கொண்டிருந்த தண்ணீர் வளம் பொருந்தி இடமாக போய் காரானிலே தங்கிவிட்டான். எதுவரைக்கு தங்கியிருந்தான் என்று வேதம் சொல்கிறது? அவன் தகப்பனாகிய தேராகு மறிக்கும் வரை. சில நேரம் உன் கூட இருக்கிற கிழடு கட்டங்க உன்னுடைய அழைப்பை நிறைவேற்றாதபடி பார்த்துக்கொள்ளும். I am not talking about your father and mother. உங்களுடைய அப்பா அம்மாவை குறித்து நான் பேசலை. ஆனால் செலடு கிழடுகள் கடக்கும். அது உன்னை அழைப்பை நிறைவேற்ற விடாதபடி உன்னை தடுத்து நிறுத்து திசையை மாற்றிவிடும். டேய், அவ்வளோ தூரம்லாம் வேண்டாண்டா, என்னையால் முடியாதுடா, இங்கே இரு. கூட புறப்பட்ட தேராகு அங்கேய காரான தேராகு சாகும் வரைக்கும் உன் பர்பஸ் நிறைவேறவே செய்யாது. I don't know what is that தேராகு in your life. உன் வாழ்க்கையில் என்ன தேராகன்னு தெரியல. அது ஒரு உங்களை மாமியாராக இருக்கலாம், சீக்கிரம் போக வேண்டும் என்று ஜபிக்கவில்லை நான், அதற்கு சொல்லவும் இல்லை. ஒன்று சொல்லுகிறேன், எது உன்னை தடுத்து கொண்டிருக்கிறது? ஒரு இடத்துல செய்தி கொடுத்துருக்கும் போது ஒரு தம்பி வந்து ஓ என்று அழுதான். அவன் என்னுடைய பட்டணத்தை சேர்ந்தவன் என்று சொன்னான். நான் அவனை பார்த்ததில்லை. அண்ணன், நீங்கள் தூத்துக்குடி பட்டணத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணும்போது நான் அங்கே தேவனுடைய தெளிவான அழைப்பை பெற்று உங்களோடு பீகாருக்கு வர வேண்டும் என்று நான் அழைப்பை பெற்றேன். வீட்டுக்கு போய் சொன்ன போது அப்பா சொன்னார், டை உட்காரடா. அதுக்கு பிறகு என்னால் பேச முடியாமலே போயிடுச்சு, பேசவே விடலை. அவர் எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார். திருமணம் செய்து கொடுத்த பின்னர் குழந்தைகள் பிறந்தார்கள். இப்பொழுது மறுபடியும் கேட்டேன், அப்பா என்னை ஆண்டவர் பீகாருக்கு அழைத்தார் அல்லவா என்று. என்னை நன்றாக படிக்க வைத்திருந்தார், படிப்பு இருந்தது, வேலை இருந்தது, எல்லாம் இருந்தது. அவர் சத்தம் போட்டு சொன்னார், இன்றைக்கு 17 வருஷம் ஆகிவிட்டது, ஐ குன் ஃபுல்ஃபில் மை கால். ஓ என்று அழுகிறான். நான் கேட்டேன், என்ன தம்பி செய்கிறீங்கன்னுட்டு. எங்கள் ஊர் பாசியில் அவன் சொன்னான், காராச்சேவு கடை வச்சுருக்கேன், மிக்சர் விற்றுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா நீ படித்த பெரிய படிப்பு என்னென்னு செய்கிறது? அப்பா பண்ண அட்டகாசம், என் அழைப்பு போ நடக்க முடியாதனால எதை தொட்டாலும் நட்டம். இப்போ நான் விற்கிறது மிக்சர் தான். ஹலோ, ஆபிரகாமை கொண்டு ஆண்டவர் முழு உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். முழு உலகத்துக்கும் அவன் நிமித்தம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அவனுடைய திஸ் எ டைவர்டட் ரெஸ்பான்ஸ். முதல்ல சொன்னேன், நெக்லெக்டட் ரெஸ்பான்ஸ். ரெண்டாவது டிஸ்பைஸ்டு ரெஸ்பான்ஸ். அண்ட் நவ் டைவர்டட் ரெஸ்பான்ஸ். திருப்பி போய்விட்டான், எங்கேயோ போயிருக்கிறான்.
யாரோடோ தேவன் பேசுகிறார். உன்னை அழைத்த நோக்கத்தை மறந்து நீ போய்கொண்டிருக்கிறாயோ? உன்னுடைய அழைப்பை நீ புரிந்து கொள்ளாமல், எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார் என்பதை தெரியாமல், ஏதோ ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு அதை விடக்கூடாதபடிக்கு நீ தடுக்கப்பட்டிருக்கிறாயோ? இந்த காலை ஆராதனையில் தேவன் உன்னோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே, என் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி என்னை அழைத்து என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்கப்பனேன் மாத்திரமல்ல, உனக்குள் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னாரே. என்னை ஆண்டவர் பீகாருக்கு அழைத்த போது முதலாவது எனக்கு வந்த பல கேள்விகளில் ஒன்று, ஆண்டவரை எனக்கு மொழி தெரியாது. ஆண்டவர் சொன்னார், நான் கற்றுத்தருவேன். இரண்டாவது எனக்கு வந்த கேள்வி, எனக்கு 4 தங்கைமார் இருக்கிறார்களே, எப்படி என்று நான் கேட்டேன். என் நான் தாயின் தகப்பன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பார்களே, அவருடைய திருமணத்திற்காக எதிர்பார்ப்பார்களே, என்ன செய்வது? ஆண்டவர் சொன்னார், அதையும் நான் பார்த்து கொள்கிறேன். மூன்றாவது எனக்கு வந்த பிரச்சனை, இங்கே தான் நன்றாகத்தான ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கம்பெனியில், 9 மணி நேரம் மீதமுள்ள 6 மணி நேரம் இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேனே, வாரத்திற்கு 800 பிள்ளைகளை சந்திக்கிறேனே, வாலிபர்களை உற்சாகப்படுத்தி கிராமங்களுக்கு எடுத்து செல்கிறேனே, வீட்டுகளிலே கூட்டங்களை நடத்தி ஆண்டவருடைய அன்பை சொல்லி அநேகரை இழுத்திருக்கிறேனே, என்னை இன்னும் அங்கே என்ன கொண்டு போக வேண்டும்? இங்கேயே வைத்து நான் என்னுடைய சம்பளத்திலே நிற்கிறேன், அங்கே போனென்றால் காணிக்கையில் நிற்க வேண்டியிருக்கு, என்னுடைய சம்பளத்திலே நான் இங்கே ஊழியம் செய்யலாமே என்றெல்லாம் சொன்னேன். இறுதியாக ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, அதை ஆங்கிலத்திலே ஆண்டவர் சொன்னார், சன், இஃப் யூ டோன்ட் கோ ஐ ஹவ் நன், நீ போகாவிட்டால் எனக்கு யாரும் இல்லப்பா. நான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நின்று சொல்ல முடியும், அநேகரை ஆண்டவருக்குள் கொண்டு வருவதற்கு இந்த அடியானையும் ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். காடுகளிலே, பட்டணங்களிலே, கிராமங்களிலே, நக்சல் பாரிகளின் கூட்டங்களிலே, விபச்சார விடுதிகளிலே வேலை செய்து கொண்டிருந்தவர்களை, பெண்களை கடத்தி விற்ற விபச்சார விடுதியை நடத்தி கொண்டிருந்தவர்களை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் மாத்திரம் அதை பிந்தி போக பண்ணியிருந்தேன் ஆனால் அத்தனை பேரும் நரகத்துக்கு போயிருப்பார்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மாத்திரம் திசை திரும்பி என்னுடைய குடும்பமே எனக்கு முக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமோ? இல்லை. சுவிசேஷத்தின் நிமித்தமும் என் ராஜ்யத்தின் நிமித்தம் தன் தகப்பனையாவது, தன் வீட்டையாவது, தன் மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டவன் 100 பெறுவான். இது தேவன் தருகிற பெரிய வாக்கு தத்தம். இங்கே இருக்கிற சில இளைஞர்களோடு கூட தேவன் பேசுகிறார். God is calling you to be a blessing for the whole nation. God is calling you. Let not your parents, let not your business stop you. Let not your attachment stop you. கவனியுங்கள், ஒரு பெரிய காரியத்தை உன்னை கொண்டு செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். 4வதாக ஒரு மனுஷனை காட்டி கொடுக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:5 வசனத்தை வாசிக்கலாம், 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். பெஞ்சமின் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரிலிருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய எரேமியா, 4வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, 5வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன் நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். அப்பொழுது அவன் என்ன சொன்னான்? கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன். இங்கே ஆண்டவர் ஒரு மனிதன், இவன் ஊழியத்தில் இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒவ்வொரு அடியாக கொடுத்து வருகிறேன். முதலாவது ஆண்டவரை விட்டே தூரமாக இருந்தவர்கள், பின்பு ஆண்டவரை அறிந்திருந்த ஜனங்கள், இப்பொழுது ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், இப்பொழுது ஊழியத்திலே இருக்கிற மனிதன். இவன் ஒரு ஊழியக்காரன். என்ன ஊழியக்காரன்? ஆசாரியன். எரேமியா என்கிற ஆசாரியன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டப்பா. அது எதுக்கு தெரியுமா? தெரிஞ்ச ஒன்று ஜாதிகளுக்கு. ஆங்கில வேதாகம் சொல்கிறது, I will make you the prophet among nations.
தேசங்களுக்கு உன்னை ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்க தரிசியாகத்தான் தெரிஞ்சுக்கொண்டேன். யூ ஆர் இன் ராங் ஜாப், யூ ஆர் இன் ராங் பிளேஸ், யூ ஆர் நாட் இன் மை பிளான். Even though you are serving me, but you are in a wrong place. Listen, it's a shock to him. It's a shock to him. என்ன ஆண்டவரே, நான் உங்க ஆலயத்தில் உங்க ஆசாரிய ஊழியம் செய்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன தீர்க்க தரிசியா செய்ய அழைச்சேன்பா. I have called you as a prophet, but you are doing a job of a priest. நீங்க செய்யற வேலை ரொம்ப திருப்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய கூட்டை கலைக்கிறார், இந்த ஆராதனையிலே உங்களுடைய கூட்டுகளை கலைக்கிறார். இட் மே பி எ ப்ராஃபெட்டிக்கல் அட்டரன்ஸ் ஃப்ரம் மை மவுத். கவனியுங்கள், நான் இதுக்கு ஒன்றிய உருவாக்கலப்பா, இதுக்கு ஒன்றிய பரிசுத்தப்படுத்தலை, இதுக்கு ஒன்றிய பிரித்தெடுக்கல. என்ன செய்தேன், என்ன செய்தேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியா. உடனே ரேமியா, இன்டர்நேஷ்னலுக்கு என்னை தீர்க்க தரிசியாக எடுத்திருக்கேன், சோத்திரம்னு சொல்லலை. உடனே என்ன சொன்னால், நான் சின்ன பிள்ளாண்டவரே. என்னுடைய கணக்கின்படி எரேமியாவுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 35 வயசு. 35 வயசுக்காரன் சின்ன வயசு, சின்ன பிள்ளைன்னு சொன்னால் நம்ம ஊரில் என்ன சொல்ல தெரியுமா? கல்யாணம் கட்டினா 4 பிள்ளைக்கு தாப்பனாக இருக்க சின்ன பிள்ளை மாறி இருக்கிறியாடான்னு சொல்லுவோம். லிசன், ஏன் அவன் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக தடுக்கமாடுகிறான்? There was a reluctant response. Even though he was serving God, there was a reluctant response. மிகவும் மிகவும் தேங்கி தயங்குகிற ஒரு பதில் தான் அவனால் தர முடிகிறது. கவனிங்களே, ஏன்னா பல காரணங்கள் உண்டு, ஒரு காரணத்தை மட்டும் சொல்கிறேன். ஆசாரியனாக இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்னுட்டு காண்டி கொடுக்குறேன். வாசிக்கலாம், லேவியர் ஆகமம் 7வது அதிகாரம். லேவியர் ஆகமம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆசாரியனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு வாசிக்கலாம். 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 14 வரைக்கும் இருக்குது, எல்லாவற்றையும் வாசிக்க போகல, சிலதை மட்டும் வாசிக்கலாம். ஆசாரியரில் ஆண்மக்கள் யாவரும் புசிப்பார்களாக. 7வது வசனம், பாவ நிவாரண பலி எதுவோ எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே, அவ்விரண்டுக்கும் பிரமாணம் ஒன்றே. அதனாலே பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனை அந்த பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட காரியம் சேரும். சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன், நல்லா கவனிங்க, பலி செலுத்த வந்தா எல்லாத்திலையும் அவனுக்கு பங்கு உண்டு. குற்ற நிவாரண பலினாலும் அவனுக்கு பங்கு உண்டு, அவனுக்கு பாவ நிவாரண பலினாலும் ஆசாரியனுக்கு பங்கு உண்டு. தகன பலி எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கணும்னா கூட தோல் ஆசாரியனுக்கு, அதுல கூட அவனுக்கு ஒரு பங்கு உண்டு. அது மாத்திரம் இல்லை, நீங்க பாருங்க 9வது வசனம், அடுப்பில் போட்டாலும் சரி சட்டியில போட்டாலும் சரி. பத்தாவது வசனம் பாருங்க, எண்ணெயில பிசைஞ்சாலும் சரி எண்ணெயில பிசையாம சாதாரண சுக்கா ரொட்டியா இருந்தாலும் சரிதான், சப்பாத்தியா இருந்தாலும் சரிதான், அது பணியாரமா இருந்தாலும் சரிதான், எதை கொண்டு வந்தாலும் சோத்திர பலி செலுத்தினாலும் சரி போஜன பலியை செலுத்தினாலும் எல்லாத்துலயும் ஆசாரியனுக்கு என்ன உண்டு? பங்கு. அவன் என்ன சொல்றான், Lord, I am comfortable with this income. இது ரெகுலர் இன்கம். ஏன்னா எல்லாவனும் பாவம் செய்துக்கிட்டு தான் இருப்பான், எல்லாம் குற்றம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான், அவன் எல்லாம் காணிக்க செலுத்திக்கிட்டு இருப்பான். Don't make me something bigger than what I am. No. இன்றைக்கு உன்னுடைய வருமானத்தை நம்பி தேவ அழைப்பை உதாசீனப்படுத்துகிறாயோ, தேவன் பேசுகிறா, தேவன் பேசுகிறா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தான், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தான், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் வின் வேளையீதே, கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவாய். கர்த்தரின் சித்தம் வேளையீதே. டோன்ட்
Don't be reluctant to accept the great call. தேவன் அழைக்கிற உன்னத அழைப்பை உதாசீனப்படுத்தி விடாதே. யாரோ ஒரு சிலருக்காக நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் என் மூலமாக உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்னும் ரட்சிப்பின் அலங்கத்து அந்த சிறகுக்குள்ளே உன்னதமானுடைய சிறகுக்குள்ளே வராமல் உலகத்திற்கு பின்னே ஓடிக்கொண்டிருந்தால் உன்னையும் அழைக்கிறார். அவரோடு கூட வாழ முடியாதபடி உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு முதலிடம் கொடுத்து உலகத்தினுடைய பணம் சம்பாதிப்பது குறியாயிருந்தால் உன்னையும் அழைக்கிறார். உலகத்துக்கே உன்னை ஆசீர்வாதமாகும்படியாக உன்னையும் அழைக்கிறார். மாட்டிக்கொண்டு வேறு திசையாய் போய்கொண்டிருக்கிற உன்னையும் அழைக்கிறார். இப்பொழுது உன் கூட்டை கலைத்து நான் உன்னை உண்டாக்கின நோக்கத்தை உன் தாயின் கற்பத்திலே உண்டாக்கின நோக்கத்தை புரிந்து கொண்ட ஓட்டத்துக்கு ஓடிவா, ஓடிவா, ஓடிவா. இறுதியாக யாத்திராகம 3:4 வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். மோசேயை ஆண்டவர் மறுபடியும் அழைக்க வந்திருக்கிறார். இட் இஸ் ஆல்ரெடி டிலேட். 400 வருடங்கள் தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், உன் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருப்பார் என்று. என் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் தெரியும், 430 வருடங்கள் ஆகிவிட்டது. மோசே, யூ ஆர் டிலேயிங் யுவர் கால். உன்னை நான் உருவாக்கி அரண்மனையிலே வைத்து உன்னை பாதுகாத்ததை நீ மறந்தவனாக உன் மாமனார் வீட்டினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு நீ வனாந்தரத்திலே உன்னை மறைத்து கொண்டிருக்கிறாய். மோசே, யாரும் பார்க்கக்கூடாத இடத்துல உன்னை மறைத்து கொண்டு ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வந்தோம், திருமணம் செய்தோம், கல்யாணம் கட்டினோம், போய்விட்டோம் என்று சொல்லுகிற வாழ்க்கையில் நீ உன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாய். மோசே, இல்லை, கம், என் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் மாட்டப்பட்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் கோலமிடுகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள், அவர்களை விடுவிப்பதற்கு நீ வந்துதானாக வேண்டும். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்குத்தான் கதவடைத்தார் என்று பாடினோமே, பிந்தி போகவில்லையா? திறந்து வைத்த இந்த தேசத்தை சுதந்திரிக்காமல் போனதினால் நெகேமியா சொல்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் காண்பித்துக் கொடுக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம், அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்திலே முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள். 35-36 வாசிக்கலாம். 9:35-36. எங்கள் பிதாக்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்தமுடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்பான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய். பிள்ளைகள் கெஞ்சுகிறார்கள், பிதாக்கள் ஆண்டவர் திறந்து வைத்த தேசத்தில் ஊழியம் செய்யாமல் போனபடியினாலே பிள்ளைகள் கெஞ்சுகிறார்கள், ஐயோ நாங்கள் அடிமையாயிருக்கிறோம். இட்ஸ் பிகாஸ் மை ஃபோர் ஃபாதர்ஸ் நெக்லெக்டட் யுவர் சர்வீஸ். நமக்கு உங்க ஊழியம் செய்யலாம் ஆண்டவரே, திறந்து வச்ச தேசத்தை உதஞ்சனால நாங்கள் இன்றைக்கி அடிமை ஆயிட்டோம். உங்களுடைய வருங்கால சந்ததி உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்பியிருக்கிறார். டு நாட் டிலே. 30 வருடங்கள் ஆகிவிட்டது. ஒரே ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் பீகாருக்கு புறப்பட்டு போகும்போது ஒரு மைன்ஸ் மேனேஜராக இருந்த என்னுடைய நண்பர், என்னை காட்டிலும் கொஞ்சம் வயதானவர், ஓ என்று அழுதார். என்னை ரொம்ப நேசிப்பார்கள் அவர்கள். அவளை பார்த்து கேட்டேன், என்ன அங்கிள் எதற்கு இப்படி அழுகுறீங்க, எதுக்கு அழுகிறீங்க, நான் பீகாருக்கு போயிட்டு திரும்ப மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு பக்கம் இருக்குடா தம்பி, ஆனால் இன்னொன்று குறித்து அழுகிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் பிரசங் மணினவர், இந்த சகோதரன் நீங்கள் மிருகளை காண மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டார். எல்லாரும் அழுதார்கள், அவரும் அழுதார். ஆனால் அதற்குத்தான் அழுகிறார் என்று நினைத்தேன். நான் அவரை பார்த்து கேட்டபோது சொன்னார், இல்லை தம்பி, நீ இப்போ 26வது வயதில் பீகாருக்கு போகிற மாதிரி தான் ஆண்டவர் என்னையும் கூப்பிட்டார். என்னுடைய 26வது வயதில் தான் ஆண்டவர் என்னையும் அழைத்தார். நான் சொன்னேன்,
மைன்ஸ் மேனேஜராக இருக்கிற நான் இப்போ கல்யாணம் கட்டினா நல்ல பொண்ணாக கிடைக்கும், கொஞ்சம் நகையும் ரொக்கமும் சேர்ந்து கிடைக்கும். நான் ஊழியக்காரனாக போயிட்டேன்னா, மிஷினரியாக போயிட்டேனா ஒருத்தனும் கண்டுக்கிட மாட்டான். அதனால் கல்யாணம் கட்டி போகிறேன் என்று சொன்னேன். திருமணத்திற்கு பெண் பார்த்தார்கள், நல்ல பெண்ணாக பார்த்தார்கள், ஆவிக்குரிய பெண்ணாக பார்த்தார்கள், ஆண்டவருடைய வசனத்தை அறிந்தவளாக பார்த்தார்கள். அவள் வந்தபோது நான் சொன்னேன், அம்மா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், மிஷினரியாக போகிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன் என்று சொன்னார்கள். ஆனால் அவள் சொன்னா, உங்களுக்கு வேதமே தெரியலத்தான், உங்களுக்கு வேதமே தெரியல. என்னம்மா என்ன வேதம் தெரில? திருமணமானவன் ஒரு வருஷத்துக்கு யுத்தத்துக்கு போகக்கூடாது, தெரியுமா உனக்கு? அதுதான் வேதத்தில் இருக்குது. அப்படியாம்மா அவள் எனக்கு உபாகமத்துலேருந்து காட்டினா நானும் சரின்னு சொல்லிட்டேன், நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஒரு வருஷம் முடிஞ்சவொடனே கேட்டேன், என்ன என்ன அத்தான் இந்த நேரம் பார்க்குறீங்களே, இப்போ தானே எனக்கு 3 மாதம் முழுகாமல் இருக்கேன், இன்னும் எனக்கு குழந்தை பெற்றுக்கணும், குழந்தைய வளர்க்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் குழந்தைய பெற்று அதை வளர்க்குற மாதிரி அது கொஞ்சம் நடக்க படிச்சுட்டுனா அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன். ஏன்னா திடீர்னு சோமெல்லாம் போச்சுன்னா அது மிஷினரி ஊழியத்தில் எங்கே இருக்கிறோமோ எப்படி இருக்கிறோமோ எப்படி சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிஞ்சுது, பிள்ளை நடக்க ஆரம்பிச்சுது, கொஞ்சம் நடந்து பேச ஆரம்பிச்சுது. நான் கேட்டேன், என்னம்மா போகலாமா? என் மனைவி சொன்னா, அங்கே நல்ல ஸ்கூல் இருக்காது, நம்ம பிள்ளைக்கு முதல்ல ஏபிசிடி ஒழுங்காக ஆக்சென்ட் வரலன்னா வேறு எதையாவது பேசிடும், அதனால் நீங்கள் கொஞ்சம் நர்சரி கிளாஸ் மட்டும் படிச்சுட்டு அது கொஞ்சம் ஆக்சென்ட் ஒழுங்காக வந்தப்பறம் போகலாம் சரின்னு அதை நர்சரி ஸ்கூலில் சேர்த்தோம். அப்போ நான் சென்னையம்மா, பிள்ளை இப்போ ஏபிசிடி மட்டும் இல்லை நல்லா சொல்கிறான், ஷீ ஹீலாம் அழகாக சொல்கிறாம்மா, அவளை வந்து போகலாமா? அவள் சொன்னா, அடுத்தது நம்பர் வயலியில் வருது, 2 நம்பர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதார். இப்படி காலங்கள் கடந்தது, காலங்கள் கடந்தது. நான் நிறைவேற்ற முடியாமல் நீ இன்றைக்கி போகிறத பார்த்து சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், என் வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்யலையே. தேவன் சித்தம் செய்கிறவன் தானே பரலோகத்துக்கு போவான்னு எழுதியிருக்கு. ஒருவேளை ஆண்டவர் என்னை தள்ளிடுவாரோன்னு பயமாக இருந்தது, அதனால தான் அழுகிறேன். கண்களை மூடலாம். காலமோ செல்லுதே வாலிபமும் மறையுதே, எண்ணம் எல்லாம் மண்ணாகும், கல்வி எல்லாம் வீணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். நான் ஒருவருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்க விரும்பவில்லை. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் உன்னை எடுத்து கையாளுவதற்கு சொல்லுவாயா? இதோ வருகிறேன் ஆண்டவரே, இதோ வருகிறேன், இதோ வருகிறேன் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவாயா? தேவனுக்கு டாக்டர்கள் தேவை, தேவனுக்கு நர்சஸ் தேவை, தேவனுக்கு இன்ஜினியர்ஸ் தேவை, தேவனுக்கு ஐடி பீப்புள் தேவை, தேவனுக்கு டீச்சர்ஸ் தேவை, தேவனுக்கு மிஷினரிகள் தேவை, தேவனுக்கு தலைமையில் இருக்கிறவர்கள் தேவை, பயிற்சி கொடுக்கிறவர்கள் தேவை, தேவனுக்கு மியூசிஷியன்ஸ் தேவை, மியூசிக் தெரிந்தவர்களுக்கு. ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவருடைய தோட்டத்திலே பங்குண்டு. உங்கள் பங்கை நிறைவேற்ற தேவன் உங்களோடு கூட கிரியை செய்யும்படியாக அருமையான குருவான் அவர் அவர்கள் ஜெபிக்கும்படியாக நான் உங்களோடு கூட கேட்கிறேன்.